ஒருத்தர் ரைட்டு ஒருத்தர் லெஃப்ட்டு. ஓகே இன்னைக்கு இந்த நடிகர் சங்கம் தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் நடக்குமா நடக்காதா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது கடந்த சில நாட்கள். பட் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இன்னைக்கு இந்த தேர்தல் நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நியாயம் எந்த பக்கம் இருக்கோ, உண்மை தர்மம் எந்த பக்கம் இருக்கும், அதை தான் ஜெயிக்கும். அதுதான் இந்த தேர்தலில் முடிவாயிருக்கு. நிறைய பேருக்கு இந்த தேர்தல் இன்னைக்கு நடக்குதா இல்லையா, எங்கே நடக்குது ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் இருந்தது. ஏன்னா நேற்று நைட்டு தான் எங்களுக்கு வந்து தகவல் வந்தது இந்த இடத்துல நாங்கள் வந்து தேர்தல் நடத்தலாம்னு. ஸோ இது வெளியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு, எங்களுடைய சக நடிகர் நடிகைகளுக்கு, வெளியூர்லேருந்து வந்துட்டு நடிகர் நடிகர்களுக்கு, போன முறை நடந்த இடத்துல அதாவது ஆர்கே சாலை ராதாகிருஷ்ண சாலையில் உள்ள செயின்ட் எபாஸ் பள்ளி சென்ற முறை எங்கே இந்த எலெக்ஷன் நடந்ததோ அதே இடத்துல இந்த எலெக்ஷன் நடக்குது. காலையில் 7 மணிக்கு தொடங்கியிருக்கு, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த எலெக்ஷன் இருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய வாக்களிப்பு, எந்த அணி நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீங்களோ அந்த அணிக்கு நீங்கள் வந்து வாக்களிங்க. ஸ்கூல் பேர் மறுபடியும் சொல்கிறேன், செயின்ட் எபாஸ் பள்ளி. இது ஆர்கே சாலை சவேரா ஹோட்டலுக்கு நேர் எதிராகவே இருக்குது. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமான விஷயமே கிடையாது. சென்ற முறை எங்கே வந்து பாண்டவர் அணிக்கு நீங்கள் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தீங்களோ அதே இடம் தான். ஸோ வந்து வாக்களிங்க. ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டிங் வந்து எந்த எலெக்ஷன்லையும் நடக்காதுங்க. பேசிக்லி உங்களுக்கு வந்து எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்லேயும் 100% கிடைக்காது. ஸோ அட்லீஸ்ட் இங்கே வந்து நீங்கள் 80% மேலே பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து 80% மேலேயே ஒரு ஓட்டிங் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா எல்லா நடிகர்கள் நடிகைகள் வெளியூரில் இருந்தாலும் அவங்க இங்கே வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ ரொம்ப தூரம் கிடையாது, ட்ரெயின் பிடிச்சாலும் பஸ் பிடிச்சாலும் உங்களால் வர முடியும். ஸோ வந்துட்ருக்காங்க. இல்லை அதுதான் சொல்கிறோம், 80%. நீங்கள் வந்து எந்த எலெக்ஷனில் நம்ம நாட்டிலேயே வந்து எம்பி எலெக்ஷன்லேயே ஒரு 55% தான் ஓட்டு போட்டோம். ஸோ அது தாண்டி நீங்கள் வந்து ஒரு நாட்டு மாற்றுறதுக்காக எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டாக்க 55 பேர் தான் வெளியில் வராங்க. அட்லீஸ்ட் நாங்கள் 80% உங்களுக்கு ஓட்டிங் கெப்பாசிட்டி காமிச்சிட்ருக்கோம், அதுவே பெரிய விஷயம். ஸோ ஐ திங்க் அது வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நடக்கிற தேர்தல் எல்லாருமே நண்பர்கள் தான். பட்டு என்னோடய ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா, காணாம் அதாவது கையை விட்டு போக இருந்த இடத்த மீட்டு அங்கே ஒரு பெரிய கட்டடத்தை எழுப்பிக்கிட்டதால் 75% அதை முடிச்சிருக்காங்க பாண்டவர் அணி. ஸோ நாசன் சார், விஷால், கார்த்திக் தலைமையிலான பாண்டவர் அணிக்கு என்னுடைய ஆதரவு. நல்லதே நடக்கும் நம்ம தான். நன்றி. நிறைய சட்ட சிக்கல்கள், கோர்ட்டில் கேஸ் எல்லாம் நடந்துச்சு, அதனால சில ப்ராக்டிக்கலாக பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். ஐ திங்க் எவ்ரிபடி வில் கெட் சால்வ். அது தெரியலங்க, நான் ஓட்டு போட வந்தேன். இந்த இதை பொறுத்தவரை நான் வெறும் ஓட்டு போடுற ஒரு சங்க உறுப்பினர், அவ்வளோதான். தேங்க்யூ.